ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தமிழ் புத்தாண்டு பேனர் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நியூ டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபைலில் போயிட்டு நியூ கொடுத்துக்கலாம். இதில் போட்டு நம்மளுக்கு தேவையான சைஸ் வந்து கொடுத்துக்கலாம். நான் சாம்பிளுக்கு ஏதோ ஒரு சைஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ ரிசல்யூஷன் வந்து 450 கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புது டாக்குமெண்ட் வந்து நியூ டாக்குமெண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் எப்படி வந்து இப்போ டிசைன் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து ஏதோ ஒரு கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு இந்த கலர் ஓகே. இப்போ நியூ பேனல் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம், நியூ லேயர். ஸோ இந்த நேரில் இப்போ பெயிண்ட் பக்கெட்டை வந்து நான் கிளிக் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து எரேசர் டூலை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து லைட்டாக இருக்கிற கலர் மாதிரி பார்டர் இருக்கிற மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம். சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். எரேசரோட சைஸ் பெருசு பண்ணுறதுக்கு கிரேட்டர் தென் ஸ்கொயர் பேக்கெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெருசாகும். லெஸ் தென் ஸ்கொயர் பேக்கெட் கிளிக் பண்ணால் சின்னதாகும். ஸோ இது மாதிரி ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எரேஸ் ஆயிரும் கலர்லாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சில இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறோம், அந்த இமேஜ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த இது மட்டும் தான் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வச்சு எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா சூர்யா வச்சு தான் இப்போ இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ சூர்யா ஃபோட்டோ வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கலாம். எரேசரில் மூணாவது எரேசர் ரைட் கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. மேஜிக் வாண்ட் மேஜிக் எரேசர், அதை வந்து கிளிக் பண்ணி பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி உங்களுக்கு ஏற்ற சைஸ்க்கு வந்து பெருசு பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து எனக்கு பிடிச்ச அளவுக்கு நான் வந்து சைஸ் பெருசு பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த ஃபோட்டோவை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணலாம், சூர்யா ஃபோட்டோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி தான் இருக்குது. ஸோ அதனால் அப்படியே ட்ராக் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் பிடிச்சி ஜீரோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சுற்றியும் ஸ்கொயர் பேக்கெட் வந்து காமிக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி எந்த அளவுக்கு சைஸ் சின்னது பண்ணுமோ சின்னது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ வச்சுக்கலாம். நம்ம வந்து எந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வச்சு பார்க்கலாம், அப்படின்னா இந்த கார்னரில் கூட வச்சுக்கலாம். ஸோ இது அந்த சைடு கார்னர்லேயே கூட நம்மளுக்கு நல்லா இருந்துச்சு, அதனால் நம்ம கார்னருக்கே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு கார்னரில் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபோட்டோ வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணி வார்ம் நவுத்தி வச்சுக்கலாம் அந்த சைடு. ஓகே, இப்போ வந்து ஃபோட்டோவை ரெடி பண்ணி வச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் தோரணம் எதை மாதிரி இருந்தால் அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தோரணை பார்த்திங்கன்னா ஒரு சில இது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் நெட்லேருந்து. ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு எடுத்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா இருந்தால் வச்சுக்கலாம். ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிற இந்த இமேஜை கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். கிளிக் பண்ணி அதில் நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிட்டு இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா சைஸ் எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சின்னது பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பிடிச்சி ஜீரோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றியும் சைஸ் காமிக்கும். இப்போ எடிட்டில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் போயிட்டு ஃப்ளிப் ஹரிசான்டல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹரிசான்டலில் ரொட்டேட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஜூம் பண்ணி எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ மேலே பாருங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ மேலே மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு கார்னரில் நம்ம இதை ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் வேறு என்ன வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பேக் வந்துடுறேன். ஸோ இதில் வேறு ஏதாவது ஃபோட்டோ வைக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ இந்த தமிழ் அப்படிங்கிறத கூட தான் இப்போ எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபோட்டோஷாப்பில் மூவ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணுறதுக்கு மேஜிக் வாண்ட் எரேசர் டூல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்டில் இருக்கிறதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ மூ டூலை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, ட்ராக் பண்ணியாச்சு. மற்ற ரெண்டையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம வந்து இப்போ ஒரு வாரமாக நகர்த்தி ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். சைஸ் எந்தளவுக்கு சின்னது பண்ணுமோ சின்னது பண்ணி வச்சுக்கோங்க. சின்னது பண்ணிவிட்டு ஒரு வாரமாக நம்ம வந்து இதை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இங்கே வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டெக்ஸ்ட்டை வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் வந்து இதில் டைப் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ சிம்பிளாக தான் டைப் பண்ணியிருக்கேன். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ அனைவருக்குங்கிறத காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இதில் வந்து டாப் லேயர் எதுவோ அதை வந்து லேயரில் போயிட்டு சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு டெக்ஸ்ட் லேயர் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் டூலை வச்சு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அனைவருக்கும் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ மற்ற ரெண்டையும் அதேமாதிரியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு மூ டூலில் போயிட்டு திருப்பி டெக்ஸ்ட் டூலில் கிளிக் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி திருப்பி மூ டூலில் போயிட்டு டெக்ஸ்ட் டூலில் கிளிக் பண்ணி அடுத்த டெக்ஸ்ட்டையும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே இப்போ வந்து கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, இப்போ டெக்ஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. இதை வந்து எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனுக்கு இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அனைவருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபாண்ட் எதாவது மாற்றதான் மாற்றிக்கலாம், கலர் மாற்றதான் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ அனைவருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து இப்போ டெக்ஸ்ட் டூல கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கலர் பண்ணி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிளெண்டிங் ஆப்ஷன் பண்ணிக்கலாம், லேயரில் போய்ட்டு ரைட் சைடில் டபுள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்தமாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேடியன்ட் கலர் வேணும்னா கிரேடியன்ட் கலர் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த கலரில் போய்ட்டு கிளிக் பண்ணி இந்த க்ரீன் பிளாக் கலர் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி உங்களுக்கு வேறு கலர் வேணும் அந்த கலர் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து கீழே அப்ளை ஆகிரும். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அப்ளை ஆகும். இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா என்ன கலர் அப்ளை ஆயிருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ மேலே ஒயிட்டு கீழே வந்து ரோஸ் கலர் வந்து அப்ளை ஆகிருக்கு. எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபாண்ட்டு மாற்றினாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு செந்தமிழ் ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை எப்படி டைப் பண்ணுறது நான் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், டைப் பண்ண தெரியலன்னா அந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு இந்த ஃபாண்ட் ஓகே. இப்போ எதில் போய்ட்டு பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு இதுக்கு பார்டர் கொடுத்துக்கலாம். ஸோ பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்ட்ரோக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ரெட்டுக்கு பதிலாக நம்ம வந்து பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம், பிளாக் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு சைஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சைஸ் இந்தளவுக்கு ஓகே தான். இப்போ நான் ஓகே பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து மாற்றலாம், எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மாற்றிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன், சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபாண்ட்டு வந்து ஏதோ ஒரு ஃபாண்ட் வந்து சாம்பிளுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் வச்சுக்கோங்க. எனக்கு இந்த ஃபாண்ட்டே ஓகே தான். இப்போ வந்து நான் வந்து இதை வந்து மூட்டூல யூஸ் பண்ணி சைஸ் பெருசு பண்ணி கலர் பண்ணுறதுனா மாற்றிக்கலாம். மூட்டூல கிளிக் பண்ணிக்கிறேன், சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். கார்னரில் ஷிஃப்ட் பிடிச்சி கார்னரில் கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஈக்குவலாக மாறும். ஷிஃப்ட் பிடிச்சி நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இது எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதுக்கான கலரையும் நம்ம பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு மாற்றிக்கலாம். லேயரில் போய்ட்டு ரைட் சைடில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் அதேமாதிரி கிரேடியன் கலரில் போய்க்கலாம். போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ இதில் அந்த கலரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்கும், பிளாக் வேறு கலர் மாற்றணும்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச கலர் மாற்றிக்கோங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நான் இப்போ ரெட் கொடுக்குறேன். ஸோ ரெட்டுலேயே உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த ஒயிட் வேலை நம்ம வேறு கலர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரெட்டு காப்பு கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நல்லாயிருக்கும். ஸோ மஞ்சள் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இதே நல்லா தான் இருக்குது. ஓகே, இந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து மூவ் பண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இது ரெண்டையும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மேலே வச்சுக்கலாம். ஓகே, எனக்கு இந்த அளவுக்கு ஓகே தான். இது பின்னாடி வேணாலும் மாற்றதாலும் நான் வேறுத்தாலும் நான் நவுத்தி வந்து வச்சுக்கலாம். நான் சாம்பிளுக்கே வந்து மேலே வந்து நவுத்தி வச்சுருக்கேன். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நல் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஸோ எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு ஓரளவுக்கு வச்சுட்டேன். இப்போ நல்வாழ்த்துக்களை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு நம்ம வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டில் போய்ட்டு ஃபாண்ட் பார்த்ததுனாலும் நீங்கள் வந்து ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் வந்து சாம்பிளுக்கு கொடுத்துக்கிறேன். எனக்கு இந்த ஃபாண்டே ஓகே தான். ஏன்னா ஃபாண்ட் மாற்றுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, வீடியோ லென்த்தாக போயிட்டே இருக்குது. அதனால் நான் சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து சூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து மாற்றிக்கோங்க. நான் வந்து பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு எனக்கு இதுக்கு தேவையான கலரு ஃபாண்ட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டோக்கில் வந்து அதேமாரி பிளாக் கொடுத்துக்கிறேன். அதேமாரி இதில் போய்ட்டு கிரேடியன்ட் போய்ட்டு அதில் எனக்கு வந்து பிடிச்ச கலரில் வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். நான் சாம்பிளுக்கு வந்து ப்ளூ கலர் அதுமாதிரி ஏதோ ஒரு கலர் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ப்ளூவே நம்ம மேலே இருக்கிற ப்ளூவே யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன். எனக்கு இந்த கலரே ஓகே தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. நான் சாம்பிளுக்கு தான் வச்சு காமிக்கிறேன். ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு, ஒரு டெக்ஸ்ட் கலர் மாற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது. அதனால் நான் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இந்த இதை டெக்ஸ்ட்டுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ தமிழ் பாண்டுக்கு நான் வந்துன்னா ஸ்டோக் கொடுத்து பார்க்குறேன். தமிழ் புத்தாண்டுங்கிறது ப்ளூ நல்லலை, ரோஸு நல்லலை, ரெட்டே நல்லா தான் இருக்குது. அதனால் ரெட்டே நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, மஞ்சள் இன்னும் சூப்பராகுது. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கலர் வந்து ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம். நான் வந்து இதுக்கு தமிழ் புத்தாண்டுக்கு வந்து மஞ்சள் வந்து ஸ்ட்ரோக் கொடுத்துக்கிறேன். இதே நல்லா தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கலர்லாம் கொடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு கலர் கொடுத்து ஃபாண்ட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பேனர் வந்து நல்ல அவுட்புட் டிசைனில் வரும், அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து இதை நகர்த்தி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ மூணு நிறுத்தி வச்சு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம்டி ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த எம்டி ஸ்பேஸில் தான் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபோட்டோஸ் வந்து வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இன்னும் மற்றதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த தோரணம் நம்ம லைட்டாக கொஞ்சம் நகர்த்திக்கலாம் சைஸை. ஓகே, இப்போ வந்து இந்த எம்டி ஸ்பேஸில் வந்து நம்ம வந்து ஃபோட்டோ வைக்கலாம். ஸோ ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற ரெக்டாங்குலர் டூ யூஸ் பண்ணலாம், இல்லை ஓவல் ரவுண்ட் ஷேப் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பாலிகான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பாலிகானை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் போய்ட்டு மேலே 6 கொடுத்துக்கிறேன். ஸோ 6 பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு பாலிகான் வந்து ரெடியாகி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து மூட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க, எந்தளவுக்கு வேணுமோ மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சு முடிச்சுட்டு இதை வந்து ரேஸ்டரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லேயரில் போய்ட்டு ரைட் சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா ரேஸ்டரைஸ்னு வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேஸ்டரைஸ் மாறிக்கும். இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் மாற்றுறது அப்படின்னா மாற்றிக்கலாம். இதில் பிளெண்டிங் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிரேடியன் கலரில் போய்ட்டு அந்த பிளாக்குங்க இருக்கிறத கிளிக் பண்ணிட்டு அதுக்கு போல் நம்ம வந்து கான்ட்ரஸ்ட் கலராக ஒரு எல்லோ அது மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை கொடுத்துக்கோங்க. நான் சாம்பிளுக்கு தான் கொடுக்குறேன், இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இதே மாதிரி நம்மளுக்கு எத்தனை லேயர் வேணுமோ கண்ட்ரோல் ஜே கொடுத்து காப்பி பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஜே கொடுத்துக்கிறேன், ஒரு லேயர் கிரியேட் டூப்ளிகேட் காப்பி ஆயிரும், அதை நான் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு தடவை கண்ட்ரோல் ஜே கொடுத்துக்கிறேன், இன்னொரு லேயர் காப்பி ஆயிடுச்சு, அதை வந்து நான் வந்து கீழே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ சுற்றி வைக்கிற மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு கண்ட்ரோல் ஜே கொடுத்து அந்த லேயரை டூப்ளிகேட் பண்ணி கீழே நகர்த்தி உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்தளவுக்கு நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ எல்லா லேயரையும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு சைஸ் பெருசு பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்தளவுக்கு போதுனா இந்தளவுக்கு வச்சுக்கலாம், இல்லை நடுவில் இன்னொரு ஃபோட்டோ வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், இல்லை கீழே சுற்றி வைக்கிற மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்தளவுக்கு ஐடியா தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஐடியா பொறுத்து நீங்கள் வந்து இந்த டிசைன் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோஷாப் பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ டிசைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஐடியா தான் முக்கியம். ஐடியா நல்லாவே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அவுட்புட்டும் நல்லாவே சூப்பராக வரும். ஸோ இந்த தமிழுக்கு இது மேலே நகர்த்திக்கலாம். நகர்த்திட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நம்ம வந்து லேயரில் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோஸ்க்கு நடுவில் ஒரு சென்டரில் வேணாலும் கூட நம்ம வந்து டூப்ளிகேட்டை எடுத்து அங்கே வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து இப்போ கீழே இருக்கிறத வந்து நான் ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். ஸோ இது டூப்ளிகேட் கண்ட்ரோல் ஜே கொடுத்தா டூப்ளிகேட் ஆகிரும். இப்போ வந்து மூவ் பண்ணி சென்டரில் வச்சுக்கிறேன். அதுமாதிரி கண்ட்ரோல் ஜே கொடுத்து இன்னொரு காப்பி எடுத்து கீழே கூட நம்ம வச்சுக்கலாம். கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்றேன், இப்போ கீழே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டு சுற்றியில் இருக்கிற 6லேயும் 6 ஃபோட்டோ வச்சுக்கோங்க. சென்டரில் இருக்கிற ஃபோட்டோ வந்து சென்டரில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சூப்பரான வச்சிங்கன்னா அலைன் பண்ணி வச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதை அலைன் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஸோ கேப்பு வந்து எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ தமிழுங்கிறது வந்து நம்மளுக்கு இடிக்குது. ஸோ தமிழுங்கிறத ஃபஸ்ட்டு நகர்த்திடலாம். ஸோ தமிழுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு நம்ம வேறு இடத்துல நகர்த்தி வச்சுக்கலாம். நகர்த்தி வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த இது நம்மளுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மேலே பார்த்திங்கன்னா நல்வாழ்த்துகள் அப்படிங்கிறது இடிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து அதோடய சைஸ்லாம் கூட நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அனைவருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். தமிழ் புத்தாண்டுங்கிறது கூட கொஞ்சம் சின்னது பண்ணி நகர்த்தி வச்சுக்கலாம். அதேமாதிரி நல்வாழ்த்துக்களையும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து நகர்த்தி வச்சுக்கலாம். சைஸ் சின்னது பண்ணுறதும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. ஓகே, இந்தளவுக்கு நான் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெக்ஸ்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, இங்கே ஃபோட்டோ வைக்கிறது ரெடி பண்ணியாச்சு. ஸோ தமிழுங்கிறதும் வச்சாச்சு. இப்போ பேக்ரவுண்டில் வேறு ஒரு இமேஜ் வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னா பேக்ரவுண்டில் நான் சாம்பிள் பார்த்தீங்கன்னா கோயில் ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்ட் லேயர் கிளிக் பண்ணிட்டு அதுக்கு மேலே மூவ் பண்ணோம்னா பேக்ரவுண்ட் லேயருக்கு மேலேயே வந்து இந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக உட்காந்துக்கும். பேக்ரவுண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ட்ராக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கு மேலேயே வந்துடும். இப்போ வந்து உங்களுக்கு இதை வந்து ஸ்க்ரீனை வந்து ஃபுல் பண்ணிக்கோங்க. டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கிற அந்த சைடில் இருக்கிற பட்டன் டூல்ஸ் எல்லாமே ஹைட் ஆயிரும். திருப்பி டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ பேக்ரவுண்டில் நான் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணுற மாதிரி வச்சுட்டேன். உங்களுக்கு இது ஓகேனா இது வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு ரெண்டு கலரும் மெர்ஜ் ஆகி வேணும்னா இதில் மேலே ஆப்ஷனில் போயிட்டு ஒவ்வொரு ஆப்ஷனாக சூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ ரெண்டுமே மெர்ஜ் ஆகி உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலரும் இது சேர்ந்து ஒரு கலரில் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். ஸோ ஒன்று நம்ம மூவ் பண்ணி மாற்றி பாருங்கள். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் லேயர் ஆப்ஷனில் மேலே இருக்கிற ட்ராப் டவுனில் ஒவ்வொன்றா மாற்றி பாருங்கள். ஸோ இது மாதிரி சூப்பர் சூப்பர் கலர் கலராக நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம், இல்லை பேக்ரவுண்ட் கலர் மாற்றினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் வந்து கிடைக்கும். உங்களுடைய கலர் பொறுத்து தான் உங்களுக்கு அவுட்புட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வரும். நான் பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு மேலே இருந்த 3வதோ 4வதோ ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, அதுவே நல்லா இருந்துச்சு. ஸோ இதே ஸோ நான் இதுவே வச்சுக்கிறேன். ஸோ இதே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து நல்லாயிருக்கு. ஸோ நான் இதே யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம அந்த இடத்துல இரேசர் பண்ண கலர் மட்டும் பார்த்திங்கன்னா மஞ்சளாக தெரியும், மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் மாறிடுச்சு. ஓகே, நம்மளுக்கு ஒரு அவுட்புட் வந்து கரெக்டாக கிடச்சிச்சு. இப்போ தமிழுங்கிறத கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த சூரிய ஃபோட்டோ கூட ஒப்பாசிட்டிக்கு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் பேக் சைடில் இருக்கிறத. ஓகே, இதுக்கு நீங்கள் சூர்யாவுக்கு வந்து பார்டர் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம், ஸ்ட்ரோக் மாதிரி கொடுத்துக்கலாம், இல்லைன்னா
லைட்டாக நிழல் மாதிரி வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் அவுட்புட் வந்து கொண்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக கெட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.